வணக்கம் வணக்கம் அருண். தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ முந்தா நாள் வந்து மோடி அவர்கள் வந்துட்டு போனாரு. நேத்துக்கு இதுக்கு நம்ம ராமேஸ்வரமும் ஸ்ரீரங்கமும் போயிட்டு கிளம்பி போனால் நாளைக்கு வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. பட் இப்போ வந்த அப்போ நடந்த சில சம்பவங்கள், அண்ணாமலையை அவர் வந்து நேரடியாக சந்திக்கவே இல்லை, அதற்கு என்ன காரணம்? அதே போல் அண்ணாமலைக்கும் ஓபிஎஸ்க்கும் என்னிடம் அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே போல் கவர்னரிடமும் எந்த குறைகளையும் என்கிட்ட சொல்லாதீங்க, தனியாக சந்திக்கவே கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. சென்னை வந்து சென்று சென்னை வந்து திரும்ப செல்லும் வரை பிரதமர் அரசியலே பேசவில்லை, அரசியல்னா உள்ள அரசியல் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கேலோ இந்தியா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை இனாகுரேட் பண்றதுக்காக சென்னை வந்தார். எங்க வீட்டுல ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அங்கே நேரு ஸ்டேடியம், அங்க வந்து பண்ணிட்டு தான் நான் அன்னைக்கு நைட்டு வாக்கிங் போயிருந்தேன். 4 மணிக்கு வாக்கிங் போயிருந்தேன். பரபரப்பா நடந்துட்டு இருந்தது எல்லாமே. நான் ஒரு 4:30 மணிக்கு வாக்கிங் உள்ள போவேன், அங்கே அந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இதை பண்ணதுனால போக முடியல. அதுக்கப்புறம் நாளைக்கு திறந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கு. அதுக்கப்புறம் நேராக அப்படி விளையாடு வந்துட்டு வந்து பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததுங்க. பட் எனக்கு வந்து ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலோ இந்தியாவுக்கு வந்தவரும் அது தமிழ்நாட்டிற்கு வந்து விளையாட்டுத் துறையில் ஒரு முக்கியத்துவம் இருக்கு எப்போவுமே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டெல்லாம் பேசியிருந்தார். அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் ஓபிஎஸ்ஐ மட்டும் சந்திக்க அனுமதி கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அண்ணாமலை அவர்களையும் வந்தவங்களை கூட யாரையும் உள்ளே விடலை. முருகன் அவர்கள் கூட ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் மோடி இவர் ஓபிஎஸ்ஐ மட்டும் அனுமதித்தாங்க, ஒரே ஒரு கண்டிஷனோட, எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிரதமரோட அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட கொடுத்தாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொண்டு போனார். ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ரிப்போர்ட், அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு வெளியில் வரும்போது தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசினார் என்றால், இல்லை அவர் வரவேற்கிறதுக்காக வந்த ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நம்ம கூட என்ன நினச்சேன்னா, அது இவர் நிறைய விஷயங்கள் பேசுவார், ஏன் பேசலை அப்படின்னு நம்ம யோசித்தோம். பட் வர்ற தகவல், இன்னைக்கு வர தகவல் படி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களையும் சரி ஓபிஎஸ் அவர்களையும் சரி, ஏன் கவர்னர்கிட்டே வந்து மோடி அவர்கள் அரசியல் பேசவில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தான் வந்து 21 நாட்கள் இன்னும் அந்த விரதம் இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல அரசியலோ அல்லது பிரச்சனைகளை பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, நான் அடுத்த மாதம் வரேன் வேற ஒரு விஷயத்துக்காக வர்றேன், அப்போ வந்து நீங்க எல்லா அரசியல் கதை இல்லை சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் சொல்லுங்க, இப்போதைக்கு நாளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதே போல் அங்கு இரவு தங்கி இருந்த போது கவர்னர் மாளிகையில் கவர்னரையே தனிமையில் சந்திப்பதை தவிர்த்தார். அன்று அந்த டிஃபன் சாப்பிட போனார் இல்லையா, அப்ப மட்டும் எல்லாரும் இருக்கும்போது கவர்னரோட பேசியிருந்தாரு. தவிர கவர்னருக்கும் உத்தரவு என்ன அப்படின்னா, அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அவருமே வந்து வாய திறக்கல அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான சம்பவம். அதனால மோடி அவர்கள் போட்ட உத்தரவால் அண்ணாமலையே மௌனம் ஆயிட்டார். அந்த இதுல வந்து ஸ்ரீரங்கத்துல இங்க ஒரு டேரில திரும்ப அப்போ இங்கிருந்து ஓடி வர்றார் அண்ணாமலை பிரதமரோட இதுல கார்ல ஏறதுக்கு, அப்போ கூட அவருக்கு அனுமதி தரப்படவில்லை அப்படின்னும், அதே போல ஹெலிகாப்டர்ல வந்து போகும்போது எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து இல்லை அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல நிறைய இடங்கள்ல அண்ணாமலை ட்ரை பண்ணாரு, ஆனால் மோடி அவர்களை சந்தித்து பேசுவதற்கான அனுமதி சுத்தமாக கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அடுத்த முறை வரும்போது நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம், இந்த முறை யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை சொல்லிட்டதாக ஒரு செய்தி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை மோடி அவர்கள் அரசியலே பேசவில்லை யாரிடமும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. அதுக்காக தான் இந்த போஸ்ட்டு. ஸோ மோடி அவர்கள் அரசியல் பேசலை அப்படின்னாலும் சில நிகழ்வுகள் நடந்தது. அதான் இவர் கொண்டு போய் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அதுதான் வெளியில் வந்தப்போ என்ன சொன்னார்னா, இது மரியாதை நிமித்தமான ஒரு வரவேற்புக்காக வந்த நிகழ்வு தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதேபோல் அவர் வெளியில் போகும்போது, அதாவது இங்கேருந்து சென்னையை விட்டு போகும்போது, அர்ஜுன் நடிகர் அர்ஜுன் அண்டு இவங்க குஷ்பு இவங்கெல்லாம் போய் அவரை அனுப்பி வச்சாங்க. அந்த அது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், பார்க்க முடிஞ்சுது.
ஸோ அந்த வகையில் நடிகர் அர்ஜுன் வந்து பாஜகவில் சேர போகிறதா கூட ஒரு செய்தி இருக்கு. ஸோ சில பல நடிகர்கள் வந்து அரசியலில் சேர போகிறதாவும் ஒரு செய்தி இருக்கு. அப்பொழுதும் அவர் வந்து அங்கே வழியனுப்பு வந்த இடத்துல கூட ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்களே தவிர அவர் அரசியல் பேசவோ அல்லது அங்கே சேர போறான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ நடிகர் அர்ஜுன் விரைவில், ஏன்னா அவருமே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், அவரோட வீட்டிலேயே ஒரு இது அன்பர் சிலை வைத்து கோவில் வச்சு பண்ணிட்டு இருக்காரு, மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால கர்நாடக அரசியல்ல அர்ஜுனை வைத்து சில சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ மோடி அவர்கள் அடுத்த முறை வர்றார், இந்த பிப்ரவரி முதல் வாரத்தை ரெண்டாவது வாரத்தையும் வர்றாரு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம அரசியல் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போதைக்கு ஒரு மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் செய்தி. இந்த செய்தி உங்கள்கிட்ட பகிர்வதற்காக வந்தேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி மக்களே. தேங்க்யூ ஆல், பாய் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ கைஸ்.